அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முத்ரா வாயு முத்ரா. வாயு முத்ரா அப்படின்னா நம்மளுடைய கைகளில் நம்ம பஞ்சபஞ்ச சக்தியும் மையமாக கொண்டு தான் நம்ம பண்ணுறோன்னு சொன்னோம் இல்லையா. அப்போது நம்ம காற்று எதுனா நம்ம ஆள் காட்டி விரல் சொல்கிறோம். இப்போ நெருப்புனால அந்த காற்றை வந்து நம்ம உடலை விட்டு நீக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வாயு முத்ரா. அப்போது இதிலே நம்ம பேர்லே இருக்குது. நம்ம உடலில் உள்ள தேவையற்ற வாயுக்களை வந்து நம்ம உடல்லேருந்து வெளியேற்றத்திற்கும் ஜீரண சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கும் உடலில் தேவையற்ற வாயுகள் தேங்காமல் இருப்பதுக்கும் இந்த முத்ரா நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ வாயு முத்ரா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது கைகளை நல்லா ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ஆள்காட்டி விரல் இருக்குல்லையா, அதை வந்து இது மாதிரி ரெண்டு மடிப்பாக இது மாதிரி நல்லா மடிச்சுக்கணும். நம்ம கட்ட விரலால் ஆள்காட்டி விரலை இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஆள்காட்டி விரல் மூட்டு பகுதியில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மற்ற மூன்று விரலையும் நல்லா நீட்டி இது போல் நம்மளுடைய முட்டியில் இதை மாதிரி இது மாதிரி வச்சுட்டு நல்லா நிமிர்ந்து உட்காரணும். முதுகு கழுத்து தண்டவடம் தலைப்பகுதி மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். ஆழ்ந்த மூச்சு, ரிலாக்ஸ். உடலில் உள்ள 10 வாயுக்களையும் சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த முத்ரா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மற்றும் வாயு தொந்தரவுனால் வர மார்பு வலி, வாயு தொந்தரவுனால் வர இந்த கேஸ்ட்ரிக் அல்சரிட்டிஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த முத்ரா செய்கிறதுனால படிப்படிப்படியாக குறையும். அது இது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நிற்கும் போதும் சரி, படுத்திருக்கும் போதும் சரி, நடக்கும் போதும் சரி, 45 நிமிஷம் தொடர்ச்சியாக நம்ம செய்யும் போது தான் இதனுடைய முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும். மற்றும் தேவையற்ற வாயுகள் நம்மளோட உடம்பை விட்டு வெளியே போயிட்டாலே இந்த மூட்டு வலி, கால் வலி, கழுத்து வலி, தேவையற்ற வாயு பிடிப்பு இது எல்லாமே நம்ம உடம்புக்கு வர வாய்ப்பே கிடையாது. ஸோ 45 நிமிஷம் வந்து கண்டினியூஸாக நீங்கள் செய்யும் போது இந்த வலிகள்லேருந்தும் நீங்கள் விடுபடலாம். மேலும் பக்கவாத நோய்களை குணப்படுத்துறதுக்கு இந்த வாயு முத்ரா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி வாயு முத்ரா எப்படி செய்யலாங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு எபிசோடில் இன்னொரு ஒரு முத்ராவோடு உங்களாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.